மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் வலியப்பட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி சோலையோடு ஒன்றிணைந்த பள்ளி வளாகம். 2012 ஆண்டில் 1000 மாணவ மாணவிகளுடன் இருந்த இப்பள்ளியில் இன்று 2021 ஆண்டில் சுமார் 1543 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அதற்கு காரணம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்களின் அயராத உழைப்பு, மாணவர்களின் ஈடுபாடு, பெற்றோர், பொதுமக்கள், முன்னாள் மாணவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் அரசின் நலத்திட்டங்களால் பள்ளியின் கற்றல் கற்பித்தல் மேன்மையடைந்துள்ளது. 2012 முதல் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளியில் நான் வரும்பொழுது மாணவர்கள் எண்ணிக்கை 1000 உட்பட்டு இருந்தார்கள். இன்று பள்ளியினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை 1546. இதற்கு காரணம் பள்ளியினுடைய முழு கட்டமைப்பு வசதி, உள்கட்டமைப்பு வசதி. என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளி சரியாக இருப்பதற்கு தலைமை ஆசிரியர் மிக 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 முக்கியமானவர். ஆசிரியர், மாணவர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை அரவணைத்து சென்றதனால தான் இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்ட முடிந்தது. பள்ளி வளாகத்தில் சேரும் மழைநீரை மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் சேகரித்து வடிகால் மூலமாக பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் விழுமாறு செய்து தேவைப்படும் சமயங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆற்று நீர் தடையில்லாமல் கிடைக்க செய்து அந்நீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக கழிப்பறை வசதி செய்யப்பட்டு ஏர் கம்ப்ரஷர் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டு சுகாதாரமாக பராமரிக்கப்படுகின்றது. என்னோட பேர் பிரபா. நான் இப்பள்ளியில் முதுகலை இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றி வரேன். இப்பள்ளியில் நான் முன்னாள் மாணவி, இன்னால் ஆசிரியர் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா, நான் படிக்கிற காலத்தில் இந்த பள்ளியில் வந்து என்னென்ன வசதிகள் வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் இப்போ வேலை பார்க்குற காலத்தில் வந்து இப்பள்ளியில் வந்து நிறைய வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக, இயற்கை சூழலில் ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஆரோக்கியமான ஒரு கல்வியை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு வனத்திற்குள் வந்து, அதாவது ஒரு நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இந்த வனத்திற்குள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வி கற்றுக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மன ரீதியாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு இயற்கை சூழலில் அழகாக வந்து அவங்க வந்து கல்வி கற்றுக்க போகிறாங்க. 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வகுப்பறையில் ப்ரொஜெக்டர் பயன்படுத்தி காணொளி காட்சி வாயிலாக கற்பித்தல் நடைபெறுகிறது. தரமான உபகரணங்களுடன் கூடிய மின்னியல், வேதியியல், கணினி, ஹைடெக் ஆய்வகங்கள் மாணவ மாணவிகளின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது. நெறிப்படுத்த பள்ளியின் நுழைவு வாயில் முதல் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு உள்ளது.
எங்களுடைய இந்த பள்ளியில் வந்து நீண்ட காலம் பணியாற்ற ஒரு தலைமை ஆசிரியர் அப்படின்னா எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்கள் தான். 8 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே பணியாற்றிருக்காரு. இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வளர்ச்சி கண்ட எங்களுடைய பள்ளியும் மேன்மாலும் இன்னும் வந்து வளர்ச்சி அடைய வைக்க இருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எங்களுடைய இருபால் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் கையெழுத்து திறனை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கு கையெழுத்து பயிற்சி சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது. மேலும் ஓவிய பயிற்சி மற்றும் 3D எம்போசிங் ஆர்ட் எனப்படும் புடைப்போவிய பயிற்சியும் வழங்கப்படுகிறது. எங்கள் சொந்த ஊரே வலையப்பட்டி தாங்க. எங்களுக்கு 2 குழந்தைங்க. நாங்கள் எந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்கூலில் சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் சேர்த்தோம். இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் பொண்ணுங்க பழக்க வழக்கம் எல்லாமே மாறி இருக்கு. ஹெச்எம் நல்லா வந்ததுக்கு இந்த ஹெச்எம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நிறையா மரம்லாம் ஸ்கூலில் இருக்குது, டீச்சருங்களும் நல்லா சொல்லித்தராங்க. ஹெச்எம்முக்கும் இந்த ஸ்கூலுக்கும் டீச்சருங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. மாணவ மாணவிகளின் முன்னேற்றம் குறித்து பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் மாதந்தோறும் நடைபெறுகிறது. கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் மாணவ மாணவிகள் சாதனை புரிய பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு மிக முக்கியமான இந்த மரம் வளர்ப்பு, நம்முடைய பள்ளியில் ஒரு 500 மரங்கள் இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு மாணவருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மரங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட இதுவரை 3000 மரக்கன்றுகளை நாங்கள் மாணவர்கள்ட்ட கொடுத்து அவங்கள மாணவர்கள் ஊக்குவிச்சிருக்கிறோம். எல்லா விதத்திலையும் மாணவர்களை இப்போ நன்றாக தெரியும். இன்றைய பள்ளி தான் இந்த சமுதாயத்தினுடைய நாற்றங்கள். இங்கிருந்து வெளிவரக்கூடியவன் தான் இந்த தேசத்தை நாளை ஆளப்போகிறார்கள். எனவே ஒரு பள்ளி மிகச்சிறப்பாக வர வேண்டுமென்றால் அதில் தலைமை ஆசிரியர் நோக்கமும் சரியான நோக்கமும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருந்தால் கட்டாயம் அந்த பள்ளி மிகச்சிறந்ததொரு பள்ளியாக, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக வளரும் என்பது எனக்கு என்னுடைய அனுபவத்தில் கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.